பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடணுமா? இது உங்களுக்கான வீடியோ. பயம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஐயோ இந்த விஷயம் நம்மளால செய்ய முடியாதோ, ஐயோ இது எப்படி நம்ம செய்யறது, இதுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம், இதுக்கு நம்ம ஒர்த்தில் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே தாழ்த்தி அந்த இடத்துல இடம் போடுறதான் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போறதுக்கு முதல் காரணமே. ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செஞ்சோம்னா எந்த ஒரு விஷயமும் வெற்றி அடையாது. இப்போ வெற்றி அடையல அப்படின்னா அடுத்த பட்சத்தில் அந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னா அதில் இருக்க குறை நிறைகள்லாம் நம்ம எடுத்துக்கணும். இது பண்ணால் இது ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணும். ஒரு முறை தோத்துட்டோமா, ரெண்டாவது முறை சரியாக செய்யலாம் அப்படின்னு இறங்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஒரு முறை தோத்துட்டோமா, சரி ஒரு முறையை தோத்துட்டோம், அடுத்த அந்த விஷயத்தை செஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைச்சிக்கிறது. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் உன்னை வளர விடாமல் தடுக்குது. முதல்ல உன் மனசில் இருக்க தாழ்வு மனப்பான்மையை தூக்கிறி. ஒரு முறை லைஃப்பில் தோத்துட்டா அடுத்து லைஃப் சான்ஸ் கொடுக்குது. நீ அந்த சான்ஸை ஒழுங்காக உனக்கான மாதிரி நீ பயன்படுத்திக்கணும். ஐயோ ஒரு முறை தோத்துட்டோம், ஒரு முறையே நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்மளை பார்த்து கேவலமாக பேசிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் கேவலமாக பேசிட்டான், உனக்கு ஒன்றுனா நாளைக்கு அவன் வந்து நிற்க போகிறது கிடையாது. பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். பேசுகிறவன் வாயெல்லாம் நீ மூடுற அளவுக்கு நீ வளர்ந்து காமிக்கணும். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும், அசுர வளர்ச்சியாக இருக்கணும். கீழே போனப்போ உன்னை பார்த்து கைத்தட்டி சிரித்தவன், நாளைக்கு கைத்தட்டி யோ இவன் பாரு இப்படி போனவன் இப்படி வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி நாலு பேர் பேசுகிற அளவுக்கு வளர்ந்து காமி. அதுதான் உன்னோட வெற்றி. உன்னோட வெற்றியை நிர்ணயிக்க வேண்டியது அடுத்தவன் கிடையாது, நீ தான். உன்னோட வெற்றி உன் கையில் தான் இருக்குது.